மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் சம்பாரிச்ச சொத்துக்களை உயிர் எழுதி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவர் செஞ்சிருக்கிற இன்னொரு மிகப்பெரிய விஷயமானது ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வாய்ப்பிழக்க வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களுடைய மகன்கள் மத்தியிலையும் அவருடைய மனைவி மத்தியிலையும் இப்போ ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் செஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவுல முழுமையா பார்க்கலாம். நாராயண விஜயராஜ் அழகர்சாமி அப்படிங்கிற ஏற்பெயர் கொண்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு. சினிமானா நடிகர் வில்லையாதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சு கருப்பா இருக்கிறவங்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பின்பத்தை உடைச்சிருக்காரு. சினிமாவில கொடி கட்டி பறந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் நிஜ வாழ்க்கையில யாராலையுமே இருக்க முடியாத ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு முறை பேசும்போது கூட செத்ததுக்கு பின்னாடி என்னத்தை எடுத்துட்டு போக போறோம், இருக்கிற வரையும் நாலு நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம நிஜத்திலையும் செஞ்சு அவர் முதல் சம்பளம் வாங்கியதுல இருந்து இப்ப வரையும் கோடிக்கணக்கான உதவிகளை செஞ்சிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டா அவங்கள வெறுங்கையோட அனுப்ப மாட்டாரா. உதவிகள் செய்யறது மட்டும் இல்லாம வயிறார அவங்கள சாப்பிட வச்சும் ஒரு பெரும் விஷயத்தை பண்ணிருக்காரு. இதனாலதான் இந்திய அரசு இவருக்கு சிறந்த குடிமகன் விருதையும் கொடுத்திருக்கு. ஒரு நல்ல தலைவனுக்கான எல்லா தகுதிகளும் நம்ம கேப்டன் அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தான் சம்பாரிச்ச பணத்தை தானே சேர்த்து வச்சுக்காம கண்ணா பின்னு செலவும் செய்யாம வாரி வழங்கி உதவிகளை செஞ்சிருக்காரு. அந்த வகையில தான் இப்ப நம்ம விஜயகாந்த் அவர்கள் இறந்தும் கூட அவர் நன்மைகளை சம்பாரிச்சுக்கிற வகையில தன்னுடைய சொத்தை உயிர் எழுதி வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு. அதாவது விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல் பெருமளவுல பாதிக்கப்படும் போது தனக்கு இருக்கிற சொத்து விவரங்களை பத்தி தன்னுடைய குடும்பத்தார்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு பாதிய கருணை இல்லங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உயிர் எழுதி வச்சதான் சொல்லப்படுது. இதுக்கு அந்த குடும்பத்தார்களும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம கேப்டன் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அதுல இருந்து ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சி ஒரு கட்சியா இருக்கிறது மட்டும் இல்லாம யாரு இல்ல அப்படின்னாலும் ஏன் நான் இல்ல அப்படின்னாலும் உதவிகள் செய்யற விஷயத்தை மட்டும் என்னைக்குமே நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆணித்தரமா சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நல்ல குணமானது கண்டிப்பா யாருக்குமே இருக்காது. காசு பதவி அதிகாரம்னு எல்லாமே தன்ட்ட இருந்தும் அதையெல்லாம் தவறா பயன்படுத்தாம ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்த உதவியானது கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் யாராலையுமே நம்ப முடியாத விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. மேலும் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பானது ஒட்டுமொத்த தமிழக மக்கள்ல இருந்து அவருடைய ரசிகர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. இப்ப பலரும் அவங்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.